இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஹேருக்கு செம்ம ஷைனிங் கொடுத்து ஸ்பிளிட்டன்ஸ் நம்ம முடி பக்கம் கூட வரவிடாத அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு ஹேர் க்ரீம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு ரெடி பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த ஹேர் பேக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்க மாசம் ஃபுல்லாக வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டே வாங்களேன். ஸ்பிளிட்டன்ஸ் உங்க ஹேர் பக்கம் கூட எட்டி பார்க்காது. அந்த அளவுக்கு உங்களோட ஹேரை நல்ல கண்டிஷனிங்காகவும் செம்ம ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்கும். அப்போ ஸ்பிளிட்டன்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஹேர் பேக்னு கேட்டால் அப்பெல்லாம் கிடையாது. இந்த ஹேர் பேக் நமக்கு ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். அது போக உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது, ரொம்ப ஃப்ரிஸ்ஸி ஹேராக இருக்குது, ரொம்ப சுருட்ட முடியாக இருக்குது, ஆனால் எனக்கு ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் பேக்கை தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்து நம்மளோட முடியை நல்லா சாஃப்டாக மாற்றும். இந்த ஹேர் பேக் நீங்கள் போடும்போது பார்லர் பக்கமே போக தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி செம்ம கண்டிஷனிங்காக நம்மளோட ஹேரை வச்சுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மம்மாயர்த் பிராண்ட்லேருந்து விட்டமின் சி சீரம் ப்ளஸ் விட்டமின் சி டே க்ரீம் தான். இந்த ரெண்டு ப்ராடக்ட்லேயுமே அவங்க மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறது விட்டமின் சி தான். ஃபஸ்ட்டு நம்ம டே க்ரீம் பற்றி பார்த்துடலாம். இந்த டே க்ரீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது விட்டமின் சி ப்ளஸ் டர்மரிக். இந்த ஃபேஸ் க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டே டைமில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம டே டைமில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும், ஸ்கின் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே மேட் ஃபார் சேஃப், இது டெர்மட்டாலஜி டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆல் ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டே க்ரீம் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டையும் டீட்டெயில்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான அளவு மட்டும் க்ரீமை கொஞ்சமா கையில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு நம்மளோட ஸ்கின்ல ஃபுல்லா டாட் மாதிரி வச்சுக்கலாம். க்ரீம் பயங்கர வாசம், அப்படி பயங்கரமான ஒரு அப்படியே பயங்கரமாக மூக்கில் இழுக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் டே க்ரீம் அப்ளை பண்ணணும். இது வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறமும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட் சன்ஸ்க்ரீனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்னோடது பயங்கரமான ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னு, ஆனால் எனக்கு அந்த மாதிரி எரிச்சல் எதுவுமே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்ளை பண்ணோடனே ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருக்குல்ல, எனக்கு அந்த ஃபீல் வந்து கையிலேயே நல்லா தெரியுது. நான் இன்னும் கண்ணாடி பார்க்கலாம், நான் உங்களுக்கு என்னோடய ஃபேஸில் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். கையிலேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் சீரம் தான். இதுலேயும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது விட்டமின் சி அண்டு டர்மரிக். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த க்ரீம் எடுத்துக்கிட்டாலும் அதில் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்டு பார்க்கணும். அது நம்மளோட ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அதை நம்ம ரெகுலர் யூஸ்க்கு பயன்படுத்தணும். இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் ஆல் ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் சீரம் வந்து எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் டே டைம் ஆர் நைட் டைம், ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்போ ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் மார்னிங் டைமில் வந்து இந்த டே க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு நைட் டைமில் வந்து இந்த சீரம் அப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சீரம் பார்க்கிறதுக்கு வாட்டரியா ஒரு ஜெல்லி ஃபார்ம்ல இருக்கும். இதையும் இந்த மாதிரி கையில நம்ம பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா நம்ம எடுத்து குட்டி குட்டி டாட் மாதிரி வச்சு நம்மளோட ஸ்கின் ஃபுல்லா அப்சர்வ் பண்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சீரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டோனர் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு தூங்கலாம். இப்படி பண்ணும்போது ஆயில் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறதுலாம் வந்து இந்த சீரம் கம்மி பண்ணும். இது ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ரெண்டையும் ஒரே டைமில் எடுக்கிறதுனால ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்ளை பண்ணுறேன், நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒன்று மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா எல்லா ஆன்லைன் ஷாப்லையும் கிடைக்கும். நீங்கள் நியரஸ்ட் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அது போக மம்மா இடத்துல நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் அவங்க வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ஒரு ட்ரீயை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது எல்லாமே வந்து உங்களுக்கு லிங்காக ஷேர் பண்ணுவாங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போக நீங்கள் மம்மாயர்த் வெப்சைட்டில் போய் வாங்கும்போது நீங்கள் ஜெகதீஷ் 2023 சொல்லி கீழே தெரியுற இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கொடுப்பாங்க. இதை நீங்கள் மம்மாயர்த் ஆப்பில் போய் வாங்கிக்கலாம். அது போக மம்மாயர்த் வந்து ஆப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது செம்பருத்தி இலை தான். செம்பருத்தி இலை வந்து நேச்சுரல் கண்டிஷனர், இது ஒரு நேச்சுரல் ஷாம்புன்னு சொல்லலாம். இது நம்ம யூஸ் பண்ணும்போது முடிக்கு நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையும் ஷைனிங்கையும் கொடுக்கும்.
ரெண்டாவது எடுத்துக்கிட்டது நேச்சுரல் கத்தாழை தான், அதாவது ஆலோவேரா. நேச்சுரல் கத்தாழை தான் நமக்கு ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும், டேண்ட்ரஃபையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் ரெண்டு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம பார்த்துடலாம். மூணாவதாக சேர்க்க போகிறது கார்ன்ஃப்ளவர் மாவு தான், அதாவது மக்காச்சோள மாவு. நம்ம வீட்டு சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இது நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் ஸ்ட்ரைட் லுக்கையும் கொடுக்கும். நாலாவது எடுத்துக்கிட்டது ஆல்மண்ட் ஆயில் தான். ஆல்மண்ட் ஆயில் இந்த ஹேர் பேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்ககிட்ட இது இல்லைன்னா ஆலிவ் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஆல்ரெடி நான் கழுவி வச்சிருக்கிற செம்பருத்தி இலையை ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ ஆலோவேராவில் இருக்கக்கூடிய ஜெல் தான் நமக்கு வேணும். ஸோ சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே எடுத்துடலாம். ஜெல் எடுக்கும்போது பொறுமையாக எடுக்கணும், கையில் கத்தி பட்டுறக்கூடாது. இப்போது நான் மீடியம் சைஸில் இருந்த கத்தாழையில் இருக்கக்கூடிய ஜெல்லெல்லாம் தனியாக எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கத்தாழையை கழுவிட்டு தான் சேர்க்கணும். அதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயிலை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது இந்த மாதிரி துணியில் சாறு மட்டும் தனியாக வர மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது கட்டி சேராமல் இருக்கணும். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற ஹேர் பேக்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஹேர் பேக்கை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது நம்ம சேர்த்துருந்தால் வாட்டர் கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் மாறிடும். இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை நல்லா செக் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் நல்லா ஆயில் வச்சுக்கிடணும். இப்போ நான் கொஞ்சமாக ஹேர் பேக்கை கையில் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது, அப்படி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ஹேரில் சுருட்டி சுருட்டி அப்ளை பண்ணக்கூடாது. முடியை நல்லா விரித்து வச்சுட்டு எல்லா முடியிலையும் படுற மாதிரி இந்த மாதிரி தான் ஈவனாக அப்ளை பண்ணிக்கணும். ஒரு சைடு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் பிரித்து பிரித்து அப்ளை பண்ணணும். ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு ஷாம்பூ இல்லைனா சிக்கக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கொண்டு போடாமல் இப்படியே விட்டிங்கன்னா முடி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தெரியும். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என் முடியை பார்த்தீங்கன்னா செம்ம ஷைனிங்காக ஸ்ட்ரைட் லுக்கில் இருக்கும். வழக்கமாக ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தெரியும். சுருட்டு முடி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் பேக். அதே மாதிரி என்னோடய ஹேர் ரொம்ப சாஃப்டாக மாறிடுச்சு. ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணதுலேயே வந்து ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தனிங் கொடுத்துருக்கு. இந்த ஹேர் பேக்கை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 10 வயசுக்கு மேலே இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து செம்ம கண்டிஷனிங் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.